ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஸ்மாஸ் சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சுடு சாப்பாடு மட்டும் இல்லாத இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு பக்கவான மேட்சாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட நம்ம வயசானவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி கை கால் வலி மூட்டு வலிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல பிரண்டையில் முதல்ல இருக்க ஒரு நாலு மட்டும் அதாவது நாலு அடுக்கு மட்டும் இலசாக இருக்கிறதா பார்த்து இது போல் நம்ம எல்லா பக்கமும் அந்த நடுவு பகுதி இருக்கல காம்பு மாதிரி அதை கட் பண்ணிட்டு நம்ம அந்த ஒவ்வொரு பீஸாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும் அதாவது நடு நடுவில் இருக்கிற அந்த கடுக்கு மாதிரி இருக்கிறத கட் பண்ணி போட்டுட்டு மீதி இருக்க எல்லா பீஸையுமே நம்ம எடுத்துடணும் இப்போது இதில் இலைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா பிரண்டையில் அதையும் நம்ம இது கூட சேர்ந்து சட்னியை அரைச்சிக்கலாங்க அதாவது ரொம்ப முத்த இலையாக இல்லாமல் அதுவுமே கூட ரொம்ப நல்ல இலையாக இலசாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் போல் எல்லா பிரண்டையும் நம்ம இது மாதிரி கடுக்கடுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பீஸ் மட்டும் நல்லா தண்டு மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது சட்னிக்கு தேவையான தேங்காய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலசாக இருக்கணும் ரொம்ப முத்தலாக இல்லாமல் பார்க்குறதுக்கு இலை நல்லா நீட்டாக இருக்கணும் இது போல் நம்ம எடுத்துக்கலாம் என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரக்கரன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வாய்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பிறண்டையை வந்து இது மாதிரி நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி சுத்தம் பண்ண போகிறோம் அதாவது நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி சுத்தம் பண்ணிக்க போகிறோம் நார் பகுதி அதாவது பிறண்டையில் இருக்கிற நாலு கார்னர் பகுதிகளையும் கையில் நெய் தடவிட்டு அதாவது நம்ம விரல் நுனியில் தடவிட்டு இது போல் இழுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம விரல் வந்து அரிக்கிறதுக்காக இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு தான் இது போல் க்ளீன் பண்ணணும் நார் சுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நெய்யாவது எண்ணெயாவது தடவிட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க நாலு பக்கமும் கார்னரில் இருக்க அந்த பகுதியை இழுத்திங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி நார் நாராக வரும் ரொம்ப முத்தல் காயாக இருந்ததுன்னா அது நமக்கு உபயோகம் இல்லை அதை தூக்கி போட்டுடலாம் அதே போல் இது மாதிரி கட் பண்ணும்போது கூட உங்களுக்கு சில நேரம் நார் மாதிரி வரும் அதையும் நம்ம எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கட் பண்ணும் போதே நார் வருதில்ல அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் பிறண்டையில் கண்டிப்பாக நம்ம முதல்ல இருக்க ஒரு நாலு ப தண்டு மட்டும்தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு இலசாக இருக்கும் நடுபாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் முத்தலாக இருக்கும் அது நம்ம சட்னிக்கு உபயோகப்படாது அதெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல இப்போ நம்ம காயும் கட் பண்ணியாச்சு கீரையும் ரெடியாகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சட்னிக்கு ஒரு மூணே மூணு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய் ஒரு கால் மூடிய அளவுக்கு சின்ன தேங்காயெலாம் இருக்கும் இப்போ சட்னி கூட நம்ம சேர்ந்து அரைக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு ஆஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை வெறும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு அரை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் மிளகாயை சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் வித்துட்டு நெய்யிலேயே நம்ம வறுக்க போகிறோம் இப்போ அதுக்கு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு அப்புறமா நம்ம சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்க போகிறோம் அதனால் இதை மாற்றிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ அது இருக்கிற எண்ணெயில் நம்ம இயற்கையாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பிறந்தைய நெய்யிலேயே எதுக்காக வதக்கிறோம் அப்படிங்கிற இப்போ கேட்டிங்கன்னா நம்ம வந்து பரண்டை வந்து சூடு அதனால் நம்ம நெய் சேர்த்தும் போது சூட்டை வந்து கொஞ்சம் தணிக்கிறது போல் இருக்கும் அதனால் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நல்லா கலர் மாறி இது மாதிரி பொன் நிறமாக வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வதங்கி வராது சீக்கிரமாக ஆனால் கலர் மாறி வந்துடும் இப்போ இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ பிரண்டை சேர்த்த போகிறோம் அதனால் நெய் சேர்த்துக்கலாம் இப்போது எடுத்து வச்ச பரண்டையை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே அதோட இலைகளையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கணும் அதாவது பரண்டையோட கலர் வந்து ஃபுல்லாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரணும் இல்லைன்னா நமக்கு நாக்கு மட்டும் அரிக்கிறது நம்ம நம்மன்னு இல்லாத தொண்டையை பிடிக்கிற மாதிரி கூட இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக வச்சு வதக்கணும் நல்லா வதங்கிட்டு இது நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கணும் சட்னியில் நம்ம எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகமாக செலவாகும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி எதுக்காக இது போல் பெருசு பெருசாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நம்ம தக்காளி இருக்கிற தோலை வந்து நீக்கிட போகிறோம் அதனால தான் இப்போ தக்காளி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தக்காளி வதங்க வதங்க அதோடய மேல் தொல்லியெல்லாம் வந்து நமக்கு தனியாக கழுந்து வர ஆரம்பிக்கும் அதனால இதை நம்ம பெருசாகவே போட்டிருக்குறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் தனியாக கலந்து வருது அதெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் எல்லாருமே இதே போல் வந்து தக்காளியில் இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதில்ல ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியமாலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிமூவ் பண்ணிட்டு தான் சேர்த்துவாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி செஞ்சது கூட எங்கள் பெரியம்மா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் இது கூட நம்ம தக்காளி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆஞ்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி தலைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புதினா மட்டுமோ இல்லை கொத்தமல்லி மட்டுமோ இல்லை ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டையுமே சேர்த்துருக்கோம் இதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கி வந்துடட்டும் அது ஒரு பக்கம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக தேங்காய் நம்ம அரைக்கிறதுக்காக வச்சுருந்த வரமிளகாய் இதெல்லாம் வச்சுருந்தோம்ல அது கூடவே இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சுருந்தோம்ல பிறண்ட வதக்கல்லாம் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம எப்பயும் போல சட்னிக்கு வ அரைக்கிற போல் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கடாயில் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நெய் இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலோ கடலை எண்ணெயோ சேர்த்துட்டு கடுகு உளுந்து தாளிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் சட்னியில் சேர்த்துட்டு ரெடியாக இப்போ நம்ம செஞ்சு வச்சாச்சு இது இப்போ சுடு சாப்பாடு மட்டும் இல்லாத இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான மேட்ச்சாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு எல்லா வீடியோஸும் பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ